பச்சை பாஸ் போட்ட பிச்சை உயிரால என்னால் வாய முடியாது மச்சான், நான் செத்துடுற மச்சான், என்ன தப்பாக நினச்சிக்காத, யாருமே என்ன தப்பாக நினச்சிக்காது, எங்கள் ஃபேமிலி, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா யாருமே என்ன தப்பாக நினச்சிக்காதீங்கோ, அவனுக்கு போட்ட பிச்சை உயிரால என்னால் வாய முடியாது. ஹாய் ப்ரோ, ஏஜேஜே ரூட்டு ப்ரோ சிலைங்க வாங்க, உங்கள் பிஜி படிக்கிற மாணவர் ஒருத்தர் மாட்டி கொண்டிருக்கிறார், வந்து கூட்டுவாங்க ப்ரோ. என்ன ப்ரோ யாரும் வரமாட்டிங்களா ப்ரோ, வெயிட் பண்ணியிருக்கோம் உங்களுக்காக. நான் நேற்று வந்து கிளாஸ் முடிச்சுட்டு எல்லாம் ட்ரெயினில் போயிட்டு இருந்தாங்க. எப்பவுமே வந்து இவன் தனியாக போயிட்டு பசங்க கூட ஒரு அஞ்சு பேருக்கு தனியாக போயிட்டு தனியாக தான் வருவான். நேற்று ட்ரெயினில் வர சொல்ல ஒரு 2:30 இருக்கும், 3 மணிக்கு வந்து தென்னூர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பச்சை பாஸ் காலேஜ் பசங்க வந்து ஒரு 10 பேர் வந்து அவனை ட்ரெயின்லேருந்து இழுத்துன்னு போயிட்டு அவங்க லோக்கல் ஏரியா ஏதோ ஒரு இடத்துல கூப்பிட்டு துன்புறுத்திருக்காங்க, அவமானப்படுத்திருக்காங்க, ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காங்க, பண்ணிவிட்டு விட்டுருக்காங்க. அப்புறமா இவன் அவமானம் தாங்க முடியாமல் வாய்ஸ் மெசேஜ் அமுச்சுட்டு எங்களுக்கு அவன் சூசைட் பண்ணிக்கணும். இதனால் இதில் சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கணும். அந்த நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் நாங்கள் உடலை வாங்க மாட்டோம். நான் இது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் ஃப்ரெண்டு வந்து கூட நேற்று கூட பேசிட்டு போனான், ஆனால் இன்றைக்கி பார்த்தா இறந்துட்டுருக்கிறான். இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது. நான் நடக்காமல் இருக்கிறதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் அந்த இதில் சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் கைது செய்யணும். அப்படி கைது செஞ்சால் கைது செய்கிற வரைக்கும் நாங்கள் உடலை வாங்க மாட்டோம். சென்னையில் கல்லூரி மாணவர்கள் ராகிங் செய்ததால் அரக்கோணத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் ஆடியோ பதிவு செய்து வைத்துவிட்டு ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டு உள்ளார். விவரங்களை செய்தியாளர் விநாயகமூர்த்தியிடம் கேட்கலாம். விநாயகமூர்த்தி, தற்கொலை செய்து கொண்ட நபர் யார், பின்னணி விவரம் என்ன? வணக்கம் காயத்ரி. சென்னை பிரசிடென்சி கல்லூரியை சேர்ந்த பிஜி முதலாம் ஆண்டு படிக்கும் குமார் என்பவர் நேற்று கல்லூரி முடித்துவிட்டு தனது சொந்த ஊரான அரக்கோணத்தை அடுத்த குருவராஜ்பேட்டைக்கு ரயில் மூலம் வந்து கொண்டிருக்கும் பொழுது திருநின்றூர் அருகே உள்ள திருநின்றூர் ரயில் நிலையத்தில் பச்சபாக் கல்லூரியை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் இவரை வழிமறித்து இவரிடம் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவர் கூட குமார் என்னும் கல்லூரி மாணவர்களுடன் இருந்த மாணவர்கள் அங்கிருந்து தட்டி கேட்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் ஓடிவிட்டனர். இவரை மட்டும் அந்த கல்லூரி மாணவர்கள் அழைத்து சென்று இவரை வந்து சித்திரவதை பண்ணதாகவும் அவமானம் பண்ணதாகவும் இவர் ஒரு ஆடியோவை வெளியிட்டு தன் நண்பர்களிடம் பச்சபாஸ் கல்லூரி மாணவர்கள் உயிர் பிச்சை போட்டதால் என்னுடைய மனம் வந்து மிகவும் வருத்தத்துக்குள்ளாகியுள்ளது, இதனால் வந்து நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று ஒரு ஆடியோ ஒன்றை பதிவிட்டு ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இதனால் இப்பொழுது திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அவரது உடல் பரிசோதனைக்காக எடுத்து வரப்பட்டுள்ளது. இதனால் அக்கல்லூரியில் படிக்கும் பிரசிடென்சி மாணவர்கள் மருத்துவமனைக்கு ஒன்று கூடி தன்னுடைய சக நண்பராக குமார் என்பவர் இறந்த நிலையில் இவர் உடலை நாங்கள் வாங்க மாட்டோம், இவருக்கு நேர்ந்த நிலை வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாது என்றும் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை இவருடைய உடலை நாங்கள் வாங்க மாட்டோம் என திருவள்ளூர் GH மருத்துவமனையில் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து வருகின்றனர். காயத்ரி. விநாயகமூர்த்தி, இப்ப போலீசார் விசாரணையில ராகிங் செய்த மாணவர்கள் யார் என்று கண்டுபிடிக்கப்பட்டு விட்டதா? இவரை வந்து காவல்துறையினர் வந்து இப்ப தற்போதுதான் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இப்போது தேடுதல் கொலைக்காக வந்து ரயில்வே தரப்பினர் சார்பாக 2 குழுக்களை அமைத்து தேடி வருகின்றனர். திருவள்ளூர் நகர காவல் நிலையரும் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து சம்பந்தப்பட்ட கல்லூரி மாணவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் யார் என்று அடையாளம் காணப்படும் எனவும் ரயில் நிலையத்தில் உள்ள CCTV கேமரா மூலம் இவர்கள் யார் என்பது சோதனை செய்யப்படும் எனவும் தெரிவிக்கின்றனர். காயத்ரி. விவரங்களுக்கு நன்றி விநாயகமூர்த்தி.